காம்பினேஷன் ரியாக்ஷன், அதாவது சேர்க்கை வினை. சேர்க்கை வினைன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் என்னென்னா, மோர் தென் ஒன் ஒன் எலமெண்ட்டு சேர்ந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்டை உருவாக்கினா அதுக்கு பேர் தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் மூணு டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா எலமெண்ட்டும் சேர்ந்து காம்பவுண்டை உருவாக்கலாம். இப்போ பாருங்களேன், சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு ஒரு சிங்கிள் காம்பவுண்டை உருவாக்கியிருக்கு. இங்கே எலமெண்ட்டும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு சிங்கிள் காம்பவுண்டை உருவாக்குனா அது என்னென்னா ஃபஸ்ட்டு டைப். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த டைப்பு. அடுத்து செகண்ட் டைப் பாருங்களேன், காம்பவுண்டும் எலமெண்ட்டும் சேர்ந்து காம்பவுண்டை ஒரு நியூ காம்பவுண்டை உருவாக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, PCl3 அப்படின்றது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, இது கேசியஸ் ஃபார்மில் இருக்குது ஓகேங்களா. அது கூட குளோரின் அப்படின்ற கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு எலமெண்ட்டை சேர்க்குறேன். இது காம்பவுண்டு ஆனால் இது எலமெண்ட்டு ஓகேங்களா. ஓகே, ரெண்டும் சேர்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா PCl5 அப்படின்னு ஒரு நியூ காம்பவுண்டு கிடைக்கும். இதுக்கான பேர் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, இதுவும் கேசியஸ் ஃபார்மில் தான் இருக்கும். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் பாருங்களேன், காம்பவுண்டும் காம்பவுண்டும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ண முடியாதுனா ஒரு நியூ காம்பவுண்டை கொடுக்குது. காம்பவுண்டு காம்பவுண்டுனா என்ன, ஆக்சுவலாக SiO2. SiO2னா என்ன, சிலிக்கா. அடுத்து CaO னா என்ன, கால்சியம் ஆக்சைடு. ரெண்டும் சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட் அப்படின்ற ஒரு புது காம்பவுண்டை உருவாக்குது சரிங்களா. இதுதான் காம்பவுண்டும் காம்பவுண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு நியூ காம்பவுண்ட் இது தான் சரிங்களா. இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய எந்த இக்வேஷனும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஏன்னா எல்லாமே ரியாக்டன்ட் சைடும் சரி ப்ராடக்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ காம்பினேஷன் ரியாக்ஷனாக என்னன்னு சொன்னேன், அதில் மூணு டைப் பார்த்தேன். ஃபஸ்ட் டைப்பில் எலமெண்ட்டும் எலமெண்ட்டும் சேர்ந்த காம்பவுண்டை உருவாக்குச்சிங்களா. அடுத்த டைப்பில் ஒரு காம்பவுண்டு ஒரு எலமெண்ட்டு சேர்ந்து ஒரு நியூ காம்பவுண்டை உருவாக்குறது. அடுத்த டைப்பில் காம்பவுண்டும் காம்பவுண்டும் சேர்ந்து ஒரு நியூ காம்பவுண்டை உருவாக்கியிருக்கு. இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷனுடைய மூணு டைப்ஸ் ஓகேங்களா. அடுத்து பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். எக்ஸோதெர்மிக்னா என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னென்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக பாருங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது குளுக்கோஸ் பவுடர் இருக்குதுங்களா, அதை உங்களுடைய நாக்கில் வைங்களேன். வச்சுட்டு ஒன்று என்ன ஆகுனாக்கா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கூலாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பவுடர் உங்கள் நாக்கில் இருக்கிறப்ப அந்த ஆக்சுவலாக என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா கூல்னஸ் போயிடும், அந்த குளிர்ச்சியே இருக்காது. ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்க ஹீட்டை அது உள்ளே வாங்குது சரிங்களா. அப்போ அட்மாஸ்பியரில் இருக்க ஹீட்டை உள்ளே வாங்குதில்ல, அதுக்கு பேர் என்டோதெர்மிக் ஓகேங்களா. அது இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு டெஸ்ட் டியூப் எடுங்க. அந்த டெஸ்ட் டியூப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் துணி பவுடர் இருக்குல்ல, துணி பவுடர் கொட்டுங்க. கொட்டிட்டு நீங்கள் இப்போ அந்த டெஸ்ட் டியூப் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா சூடாக இருக்கும். காரணம் என்னென்னா அதுலேருந்து ஹீட் வெளியே வருது, ஹீட் வெளியே வந்தால் அது எக்ஸோதெர்மிக். அப்போ எல்லா காம்பினேஷன் ரியாக்ஷன்லையுமே என்ன வெளியே வரும்னா ஹீட் வெளியே வரும். ஏன்னா ரெண்டு ரியாக்டன்ட் சேருது, சேர்ந்தனால நம்மளுக்கு ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் உருவாகிற அந்த ரியாக்ஷனில் கண்டிப்பாக ஹீட் வெளியே வரும். அதுதான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறோம் ஓகேங்களா. அடுத்து பிகாஸ் தே இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்டு. காரணம் பார்த்தீங்களா என்னென்னா, இந்த இடத்துல பாருங்கள், சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் ஒரு புது பாண்ட் இங்கே கிரியேட் ஆகுது சரிங்களா. ஸோ ஆக்சிஜனுக்கும் சல்ஃபருக்கு இடையில் என்னது, ஒரு புது பாண்டானது கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இங்கே நம்மளுக்கு நியூ ஆக்சுவலாக அந்த இடத்துல ஹீட் ஆனது ரிலீஸ் ஆகுது சரியா. அடுத்து விச் ரிலீசஸ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஓகேங்களா. ஒரு பெரிய அளவில் நம்மளுக்கு ஹீட் ஆனது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஓகேவா. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய டைப்ஸை பார்த்தோம், மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் ஓகே. ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொன்னேன், ஏன்னா இந்த ரியாக்ஷன் அப்போ ஹீட் ஆனது ரிலீஸ் ஆகும், அதனால் இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஓகேங்களா. இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.